உக்ரைனில் ரஷ்யா ஊடுருவதை அடுத்து அந்நாட்டின் மீது அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து மற்றும் கனடா ஆகிய நாடுகள் பொருளாதார தடைகளை விதித்துள்ளன. உக்ரைனில் ஊடுருவும் திட்டம் இல்லை என்று கூறி வந்த ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் கிழக்கு உக்ரைனில் உள்ள பிரிந்து சென்ற பகுதிகளான டண்டஸ்க் மற்றும் லுதான்ஸ் ஆகியவற்றை சுதந்திர பகுதிகளாக அங்கீகரிப்பதாக நேற்று அறிவித்தார். மேலும் அங்குள்ள கிளர்ச்சியாளர்களுக்கு ஆதரவாக ரஷ்ய படைகள் அந்த பகுதிகளுக்கு செல்லவும் அவர் உத்தரவிட்டார். இதனையடுத்து ரஷ்ய ஊடுருவல் தொடங்கிவிட்டதாக அறிவித்த அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் ரஷ்யா மீது புதிய பொருளாதார தடைகளை விதித்தார். ரஷ்யாவின் மிகப்பெரிய இரண்டு நிதி நிறுவனங்களான விஇபி மற்றும் அதன் வங்கிகளுக்கு அமெரிக்கா தடை விதிப்பதாக ஜோ பைடன் அறிவித்தார். ரஷ்யா மீது ஆஸ்திரேலியாவும் தடைகளை விதித்திருப்பதாக அந்நாட்டு பிரதமர் ஸ்காட் மோரிசன் தெரிவித்துள்ளார். தொடக்கமாக பயணத்தடையை விதிப்பதாகவும் அதனையடுத்து ரஷ்ய இணையத்தின் பாதுகாப்பு சபை உறுப்பினர்களில் 8 பேருக்கு எதிரான நிதி தடைகளை விதிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இங்கிலாந்து மற்றும் கனடா நாடுகளும் ரஷ்யாவுக்கு எதிரான தடைகளை அறிவித்துள்ளன.